இன்றைக்கி சாக்ஸ் கிச்சனில் வந்து இந்த மேங்களூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் சிக்கன் கீ ரோஸ்ட். வணக்கம். இதயம் நல்லெண்ணெய் மற்றும் மந்த்ரா கடலெண்ணெய் வழங்கும் சாக்ஸ் கிச்சன். இன்றைக்கி சாக்ஸ் கிச்சனில் வந்து இந்த மேங்களூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் சிக்கன் கீ ரோஸ்ட்னு. இது வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஆர்டர் வரும். இந்த மேங்களூர் கல்யாணங்கள் அவங்க வந்து வளகாப்பு செய்வாங்க. வளகாப் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக மழை மாதிரி எல்லா சாப்பாடும் நான்வெஜ் வெஜ் எல்லாத்தையும் குமிச்சு வச்சு அந்த பொண்ணு முன்னாடி வச்சு ஒரு மாதிரி சாங்கியம், அதுக்கு மெயினாக அதெல்லாம் வரும். ஸோ அப்போ நான் கற்றுக்கிட்டது இது. இப்போ அதுக்கு முதல்ல வந்து சிக்கன் எலும்போட, எனக்கு வந்து போன்லெஸ் பிடிக்காது, ஆனால் இந்த டிஷ்ஷை வந்து எலும்போடு செஞ்சால் தான் ருசி. இதை வந்து மேரினேட் பண்ணணும். இதுக்கு மேரினேஷனுக்கு வந்து முதல்ல தயிர், நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர், இன்னும் கொஞ்சம்தான் இருக்கா, ஓகே 2 டேபிள்ஸ்பூன் தான் வரும், 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு, காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு 1/2 ஸ்பூனுக்கு கம்மி, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டாச்சா, இவ்வளோதாங்க. இதை மட்டும் போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு கிளிங் ரேப்போ இல்லை அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டியோ போட்டு நல்லா மூடி நல்லா கை போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் மசாஜ் மாதிரி. நான் வந்து எனக்கு இதெல்லாம் தொட்டேன்னா திருப்பி கை கழுவணும், 1 நாளைக்கு 125 தரம் கை கழுவுறவனும், அதனால் இதை நல்லா அப்படி போட்டு இப்படி மேரினேட் பண்ணி வச்சிடணும் 1-2 மணி நேரம். இதை வச்சிருவோம், மிச்சத்தை பார்ப்போம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிடணும். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் தனியா, எண்ணெய் ஊற்ற வேண்டாம், வெறுமை 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் அதாவது 1/2 டேபிள்ஸ்பூன் 1 டீஸ்பூன் சோம்பு, சும்மா கையில் எடுத்து 8 இல்லை 10 வெந்தயம் 8 இல்லை 10, அதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சரிங்களா, போட்டுட்டு இதை வறுக்கணும். சின்ன தீ வச்சுக்கோங்க, வச்சுட்டு கை விடாமல் சும்மா கொஞ்சம்தான், ரொம்பலாம் வர வேண்டாம், அந்த ஒரு பொன்னிறமாக. இப்போ இதுலேயே 1/2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு இதையும் போட்டு, ஆஹா வாசனை அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக வறுத்துக்கணும், அவ்வளோதாங்க. இது வறுப்பட்டுருச்சு, இதை அடுப்பை நிறுத்திட்டு இதை ஒரு மிக்சியில் மாற்றுவோம். இதை மிக்சியில் மாற்றிட்டோம். இப்போ இதே மிக்சியில் இது வந்து காஷ்மீரி சில்லியோடு ஒன்று விட்ட ஓர்பிடி, இது வந்து 1, 2, 3, 4, 5, 6 கொட்டை, காரத்துக்கு நம்ம குண்டூர் மிளகா 1/5, ஓகே இதை வந்து இப்போது போட்டாச்சு. இது கூடவே 1 10 பல் பூண்டு 1 இன்ச் இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். இப்போது இதில் நெல்லிக்காயே கொஞ்சம் சின்ன சைஸ் ஒன்று அதை எடுத்து அதை அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ அரைக்கணும். எனக்கு ஆசை 2 கருவேப்பிலையும் பச்சை அதில் போட்டேன்னா ஆசையாக இருக்கும், அரைச்சிடுவோமா. இப்போ அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் முதலே சொன்ன மாதிரி இது கீ ரோஸ்ட், இது நெய்யை தவிர வேறு எதுவும் பயன்படுத்துறது இல்லை. நல்லா 1 டேபிள்ஸ்பூன், இது டீஸ்பூனில் தான் எடுத்தேன் பட் 1 டேபிள்ஸ்பூன் நெய், இது நல்லா உருகட்டும். நல்லா இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் உருகுவாரு. ஆஹா என்ன வாசனை பார்த்தீங்களா நெய். இப்போது இந்த எண்ணெய் சுடுறப்போ வெங்காயம், 1 வெங்காயத்தை பொடிசாக வெட்டியிருக்கேன், இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும்.
மிச்சம் அந்த கரம் மசாலா அதெல்லாம் அதில் போட்டோம், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது இவ்வளோ தான். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு என்ன போடணும்? உப்பு. கரெக்டாக பழகிட்டாங்க பார் தம்பி. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? இது ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்துக்கு. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போ இது வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக வந்துருச்சு. இது தலையில் ஒரு 6-7-10 கருவேப்பிலையை போட்டேன். இலையை போட்டுட்டு இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு 2 மணி நேரம் மினிமம் மேரினேட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் முதலே பண்ணி. ஸோ அதை வந்து இதில் ஊற்ற போகிறேன். இந்த சிக்கன் இந்த சிக்கன் வந்து இதுலேயே வேகணும் சரிங்களா. கொஞ்சம் பெரிய தீயில் நல்லா வணக்கிட்டு, நெய் இருக்குது நல்லா, நான்ஸ்டிக் வேறு, ஸோ அடி பிடிக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில், இவங்க எல்லாருக்கும் ஜலதோஷம் இல்லை அதனால் மூக்கில் ஸ்மெல்லு வரும்ன்ற நம்பிக்கையில் மூடி வைக்க போகிறேன். ஓகே, சின்ன தீயில் வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வெந்துடும். இப்போது இது நல்லா பாருங்கள், சிக்கன் வந்து நம்ம தண்ணியே ஊற்றலை, சிக்கன் வந்து தண்ணி விட்டுருக்கு, அதே சமயத்தில் ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து மசாலாலாம் வறுத்தமே தவிர இஞ்சி பூண்டுலாம் பச்சையாக போட்டிருக்கோம், அதனால் அது நல்லா வேகணும். அதனால் இதை போட்டு ரோஸ்ட். இவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, இந்த டிஷ்ஷுக்கு தண்ணியே கிடையாது. அரைக்கிறப்போ ஊற்றுற தண்ணி தான், கமெண்டில் போடாதீங்க தண்ணியே கிடையாது நீங்கள் எப்படி அரைச்சிங்கன்னு. ஐயா பார்த்தீங்களா, அந்த காஷ்மீர் சில்லியோட ஒன்று விட்ட ஓர்படி ஒரு மாதிரி நல்ல கலரை கொடுக்குறாங்க. அந்த 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றினேன்னா அதுவே பாருங்கள் நல்லா காணுது. சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்னா கொஞ்சமாக தீயை குறைச்சிட்டு மூடி வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், இந்த சிக்கன் தண்ணியெலாம் போயிடுச்சு, சிக்கன் வெந்து அப்படியே வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு பாத்துருவோம். லைட்டாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை, சும்மா ஒரு 10-15 கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா திருப்பியும் வதக்கும். நல்ல சுவையின தோசை சவுண்டில் வந்து பாருங்கள். இப்போது நம்ம கம்மியாக தான் என்ன நெய் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் சும்மா 1 டீஸ்பூன் நெய், அந்த நெய் உருக வெளியில் தூக்கி விட்டு ஒரு ஆட்டை ஆட்டுவோம். இது வந்து 1/2 கிலோ சிக்கனில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, போன் சிக்கனில். இது போன்லெஸ்ஸில் பண்ணலாம், ஆனால் பார்த்து செய்யுங்க. முதல்ல மசாலாவை போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு, அதாவது அரைச்சமே அதை போட்டு அதுக்கப்புறம் போன்லெஸ்ஸை ஃப்ரை பண்ணி போடுங்க. இன்னும் வந்து சைவக்காரங்க, என் ஒய்ஃப் கேட்க எப்போ பார்த்தாலும் நானும் சரிங்களா, சைவத்தில் என்னென்னு உருளைக்கிழங்கு வேக வச்சு செய்யலாம், பன்னீரை ஃப்ரை பண்ணி போட்டு செய்யலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு தூரம் டேஸ்ட் திருப்பியும். மேங்களூர் சிக்கன் கீ ரோஸ்ட், இது வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்கிறாங்க. நான் வந்து எனக்கு சாப்பிட்டு பார்த்து தான் அந்த டேஸ்ட்லாம் நான் கற்றுக்கிறது, அப்படி பார்த்து தான் அதை செஞ்சுருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரமாதம் தோ மேங்களூர் சிக்கன் கீ ரோஸ்ட். உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம், பன்னீர்லேயும் பண்ணலாம், ப்ரானில் செய்யலாம், ஃபிஷ்ஷில் செய்யலாம், எது வேணால் செய்யலாம். ஆனால் இதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் போட்ட இடம் தெரியாத அளவுக்கு பாருங்கள் காணும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சின்னா இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் செஞ்சு பார்க்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பெல் ஐக்கான் அமுக்குங்க, அப்புறம் நல்லபடியாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.